ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த குக் டாப் பையிங் ஐடி தான் பார்க்க போகிறோம் அடுப்பு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குக்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது கேஸ் குக்டாப் இண்டக்ஷன் இன்ஃப்ராரெட் அப்புறம் எலக்ட்ரிக் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நாம் கேஸ் குக்டாப்பை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு ரெண்டு மாடல்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக்டாப் இதை தான் வந்து நம்ம ஸ்டவ்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து பில்ட் இன் டாப்பு இதை தான் நம்ம ஹாப்புன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சைஸில் அடுப்பு வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க உங்களோட கவுண்டர் டாப்பில் அகலம் கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து மூணு பர்னர் இல்லைன்னா நாலு பர்னர் ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ரோவில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க சப்போஸ் உங்களோட கவுண்டர் டாப்பில் அகலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து இனிமேட்டு தான் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கும் போது நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம அடுப்பு வாங்குறதுக்கு அதே மாதிரியே கவுண்டர் டாப்போட அகலம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நாலு பர்னர் ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு நல்லா அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களோட ஸ்டவ் வந்து உங்களோட கவுண்டர் டாப்பில் வைக்கும் போது வால்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுட்டு முன்னாடி தள்ளி வைங்க அதே மாதிரியே உங்கள் வீட்டில் ஆல்ரெடி சிம்னி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிம்னி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஹாப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட சிம்னி வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அடுப்பும் சிக்ஸ்டி சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க இதே உங்களோட சிம்னி வந்து நைன்டி சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னா நைன்டி சென்டிமீட்டருக்குள்ளே உங்களோட அடுப்பு இருக்கிற மாதிரி பாருங்கள் பர்னரோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அப்புறம் ப்ராஸ் இந்த ரெண்டு மெட்டீரியலில் கிடைக்குது இதில் பிராஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே அதிகம் அதனால இதோட டியூரபிலிட்டியும் ரொம்பவே அதிகம் அதுவும் ஃபோர் ஜிடி பிராஸ் பர்னர் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அலுமினியமோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பிராஸை விட கம்மி அதனால அது வந்து டீஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிராஸ் பர்னரே சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இந்த பேன் சப்போர்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து காஸ்டயன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீல் அப்புறம் எனாமல் கோட்டட் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து காஸ்டயன் பேன் சப்போர்ட் தான் பெட்டரான ஆப்ஷன் எனாமல் கோட்டட் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் அது வந்து நால டேவெலாக எனாமல் கோட்டிங் வந்து போயிடும் அதனால கேஸ்டயனை சூஸ் பண்ணிக்கோங்க பர்னரில் வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸில் நிறைய சைஸில் வந்து பர்னர் இருக்குது பர்னர் வந்து என்ன சைஸில் வேணும் எத்தனை பர்னர் உள்ள அடுப்பு வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களோட குக்கிங் நீட் அப்புறம் உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான் செலக்ட் பண்ணணும் ஆனால் மூணு பர்னர் உள்ள ஸ்டவ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பர்னர் கூட நமக்கு அடுப்பு கிடைக்கிது அஞ்சு பர்னரில் ஒரே சமயத்தில் நம்ம எல்லா பர்னரையும் யூஸ் பண்ண முடியாது ஆனால் ஒவ்வொரு பர்னரும் அதோடய சைஸை பொறுத்து வெவ்வேறு அளவுகளில் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பர்னரில் ஒருத்தருக்கு டீ போட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அதே சமயத்தில் ஒரு சின்ன பர்னரில் அஞ்சு பேருக்கு இல்லைன்னா எட்டு பேருக்கு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ரொம்பவே லேட் ஆகும் இதனால தான் நம்ம வந்து பர்னரோட யூசேஜை தெரிஞ்சு உங்களுக்கு எத்தனை பர்னர் வேணும் என்ன சைஸஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம என்ன எவ்வளோ சமைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட பர்னர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும் உங்கள் ஃபேமிலியோட சைஸ் வந்து பெருசு அப்படின்னா நீங்கள் வந்து நாலுலேருந்து அஞ்சு பர்னர் வந்து கன்சிடர் பண்ணலாம் மீடியம் ஃபேமிலி ஆனால் நிறைய வெரைட்டிஸ் செய்வீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நாலு பர்னர் யூஸ் பண்ணலாம் மீடியம் ஃபேமிலி ஆனால் வெரைட்டி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பர்னரே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் பில்டின் ஹப் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு இல்லைன்னா அஞ்சு பர்னர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா ஒ ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற மாற்றி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் வந்து நாலு பர்னர் ஸ்டவ் தான் வாங்குறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க ஆனால் பர்னரோட சைஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பெரிய பாத்திரங்களில் சமைப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பெரிய பர்னரும் ஒரு மீடியம் பர்னர் ஒரு ஸ்மால் பர்னர் வாங்கிக்கோங்க இதே நீங்க வந்து அதிகமா பெரிய பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்க தான் எப்போயாவது பெரிய பாத்திரங்கள் சமைப்பீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு பெரிய பர்னரும் ரெண்டு மீடியம் பர்னர் ஒரு ஸ்மால் பர்னர் இந்த மாதிரி போய்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் வந்து ஹாப்ல வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உண்மையானு கேட்டீங்கன்னா இந்தியன் பர்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கூட ஆக்சிஜன் கலக்கிறதுக்காக கேஸ் கூட ஆக்சிஜன் நல்லா கலக்கும்போது தான் நமக்கு வந்து ப்ளூ கலர் ஃப்ளேம் வரும் சப்போஸ் ஆக்சிஜனோட ஃபியூயல் வந்து நல்லா கலக்கலை அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக ஏரியாது அதனால் நமக்கு எல்லோ கலர் ஃப்ளேம் தான் வரும் நம்ம இந்தியன் பர்னரில் ஆர்ஹோல் வந்து இங்கேயும் மிக்சிங் சாம்பர் வந்து இந்த இடத்துலையும் இருக்குது கேஸ் வந்து ஃபோர்ஸாக வரும்போது வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே இழுத்து கேஸோட ஆக்சிஜன் கலக்குது இது கலக்கிறதுக்கு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அதனால கேஸ் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸாக வந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகி கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும் இதே பில்டின் ஹாப்பில் உங்களுக்கு பர்னர் தவிர மற்ற எல்லாமே இன்க்ளோஸ்டாக தான் இருக்கும் இப்போது இங்கே எப்படி கம்பஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னருக்கு கீழே ஏர் இன்லெட் கொடுத்துருப்பாங்க இந்த ஏர் இன்லெட் பர்னருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கேஸோட ஃபோர்ஸ் வந்து குறைச்சி வச்சுருப்பாங்க ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கேஸ் கூட ஆக்சிஜன் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் கேஸோட ஃபோர்ஸை கம்மி பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் பில்டின் ஹப்பில் ஃப்ளேம் கம்மியாக எரியுது ஆனால் சபாஃப் கம்பெனி தயாரிக்கிற பர்னர் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கம்மியான ரெண்டு கேஸ் அவுட்லெட் வச்சு ரெண்டு ரிங் பர்னர் அப்புறம் மூணு ரிங் பர்னர்னு எஃபிஷியன்சியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பில்டின் ஹப் வாங்குகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு ரிங் இல்லைனா மல்டி ஃப்ளேம் பர்னர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பெஸ்ட் ஸ்டவுட் டாப்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக குக் டாப்போட அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிளாஸ் டாப்லேயும் கிடைக்குது கிளாஸ் டாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன தான் மேனுஃபேக்சரர் இது வந்து டஃப் அண்டு கிளாஸு உடையவே உடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட அமேசான் ரிவ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி உடஞ்சிருக்கு ஆனால் இதே மாதிரியே எல்லாருக்கும் ஆகும் அப்படின்றது கிடையாது ஆனால் எப்பயாவது ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏடிஎம்எம் கிளாஸாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு வந்து பர்ஸ்ட் ஆகிருக்கு நான் வந்து கிளாஸ் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு அடுப்பு யூஸ் பண்ணுறேன் ஒன்று வந்து சிங்கிள் பர்னர் அடுப்பு இன்னொன்று வந்து ட்ரிபிள் பர்னர் அடுப்பு ஆனால் எனக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆனது சடனாக வந்து ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் வரும்போது அப்படி இல்லைனா அன்இவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அதனால் ரொம்பவே கேர்ஃபுல் மெயின்டைன் பண்ணணும் ஆனால் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும் அதே மாதிரியே நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு துருவமே பிடிக்காம நீட்டாக ரொம்ப நாளைக்கு மெயின்டெயின் பண்ணலாம் ஏதாவது பொங்கி கீழே ஊற்றுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது ரொம்ப அதிகமாக ஏதாவது கரப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அழுத்தி தேய்க்கும் போது அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கு அதனால உங்களோட குக்கிங் ஹேபிட் எப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி இல்லைன்னா கிளாஸ் டாப் யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து நீங்க கிளாஸ் டாப் தான் வாங்க போறீங்க அப்படின்னா கிளாஸோட திக்னஸ் எயிட் எம்எம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம சேஃப்டியை பற்றி பார்க்கும்போது ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் சப்போஸ் நம்ம சமைச்சிட்ருக்கும் போது பால் பொங்கி வரதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படி இல்லைனா சாதத்துலேருந்து வடிஞ்சு வர தண்ணி வந்து பர்னர் மேலே பட்டுச்சு அப்படின்னா ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆகிடும் ஆனால் கேஸோட ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கேஸோட வால் வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு செகண்டில் வந்து கேஸ் ஃப்ளோ ஆகிற வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சிஸ்டம் இது வந்து இப்போ ஸ்டவ் டாப்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நீங்கள் வந்து ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரியே நீங்கள் ஹாப் போகிறீங்க அப்படின்னா பேசிக் மாடலில் இந்த ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் ஹையன் மாடலாக பார்த்து வாங்கிக்கோங்க சப்போஸ் உங்களோட ஸ்டவ்லஸ் சேஃப்டி டிவைஸ் எதுவும் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி டிவைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதை வந்து நம்ம சிலிண்டரோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸ் வந்து எங்கே லீக் ஆனாலும் கேஸோட ஃப்ளோவை வந்து கட் பண்ணிடும் இது வந்து ஒரு லைஃப் சேவிங் டிவைஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ரேஸ் அந்த மாதிரி தான் வரும் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக தான் இருக்கும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த டிவைஸை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் அடுத்தது ஆட்டோ எக்னிஷியன் வாங்கலாமா மேனுவல் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேகமான லைட் ஸ்டைலில் நிறைய பேருக்கு காலையில் கேஸ் லைட்டர் எங்கேயா வச்சோன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இல்லாதவங்களுக்கு ஆட்டோ எக்னிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் அப்புறம் கரண்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கரண்டில் ஒர்க் ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம் அதனால பவர் கட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இன்வெர்டர் இல்லை அடிக்கடி பவர் கட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் போய்க்கலாம் பேட்ரியை பொறுத்து அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒருக்கா பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வுக்கும் என்ன என்னென்னா வித்தியாசம் இது ரெண்டில் எது நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸ்டவ்வோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர்டாப்புக்கு மேலே தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கிற டைப்பில் இருக்கும் இதே ஹாபோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப்போட சர்ஃபேஸில் ஃபிக்ஸ்டாக ஃப்ளாட்டாக ஸ்லிம்மாக இருக்கும் ஸ்டவோட இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்பவே ஈஸி நம்ம வந்து எந்த ஸ்டவ் நமக்கு வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து நம்மளே கேஸோட கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஆனால் ஹாபுக்கு வந்து அப்படி கிடையாது ப்ரொஃபஷ்னல்ஸ் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்பில் நம்ம என்ன ஹாப் வாங்க போகிறோமோ அதுக்கு உண்டான ஸ்பேஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஹாபுக்கு வந்து ப்ரீ பிளானிங் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இதை வந்து நம்ம மறுபடியும் வேற பக்கம் மாற்றி வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் நம்மளே எல்லா பார்ட்ஸையும் கலட்டி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க முடியும் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் பொங்கி வளைஞ்சு பர்னருக்குள்ளே போகிறதெல்லாம் நம்மளால் அவ்வளோ சுலபமாக க்ளீன் பண்ண முடியாது அடுத்ததாக ப்ரைஸ் வைஸ் பார்க்கும் போது ஸ்டவ்வோட ப்ரைஸ் வந்து ஹாபோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி ஹாபோட விலை தான் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஹாபில் வந்து ரொம்பவே அதிகம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஹை அண்ட் மாடலில் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் மாடல் பஸ் ஸ்மோக் எக்ஸ்ட்ராக்டர் இதுலேயே கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம தனியாக சிம்னிக்கு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அதுவும் இல்லாமல் சிம்னி இல்லாததுனால கிச்சன் வந்து நல்லா க்ளீன் லுக்காக இருக்கும் இந்த வீடியோலாம் நான் கேஸ் ஸ்டவை பற்றி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியிருக்கேன் இதில் என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து சீம்லெஸ் லுக்கை ப்ரிஃபர் பண்ணுறீங்க பட்ஜெட் வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடிக்கடி எதையும் சிந்தாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஹாப் போகலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டவ் டாப்லேயே எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரியான மாடல்ஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் ஸ்லீக்காகவும் போர்ட்டபுளாகவும் நம்ம ஸ்டவ் டாப்லேயே கூட வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கன்வெர்டிபிள் ஆப்ஷனும் இருக்குது அதை வந்து நீங்கள் ஸ்டவ்வாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் நீங்கள் அதை வந்து இன் ஹபாக மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நன்றி